தைப்பூச திருவிழா பழனியில் கொடியேற்றத்துடன் தொடங்கியாச்சு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி முருகனுக்கு உகந்த நாளாக சொல்லப்பட்டாலும், தை மாதத்தில் வர பூச நட்சத்திரத்தில் வரும் பௌர்ணமி முருகப்பெருமானுக்கு உரிய வழிபாட்டில் முக்கிய நாளாக கருதப்படுது. உலகமெங்கும் வசிக்கும் தமிழர்கள் இந்த தைப்பூச திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடுவது சிறப்பான விஷயங்க. பலவிதமான நேர்த்திக்கடன்களை பயபக்தியுடன் செலுத்துவதும் அழகு குத்தியும் காவடி சுமந்தும் முருகன் ஆலயங்களுக்கு பக்தர்கள் பலரும் செல்வாங்க. அதிலும் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவில் தைப்பூச திருவிழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுது. இதில் ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவாங்க. இந்த ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா அதிகாலையில் கொடியேற்றத்துடன் தொடங்கிச்சு. பழனி பெரியநாயியம்மன் கோவிலில் காலையில் 6 மணிக்கு மேலே வேள்வியுடன் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றம் நடைபெற்றுச்சு. அதே சமயம் கொடிமரத்திற்கு அபிஷேகமும் தீபாராதனையும் காட்டப்பட்டிருக்குங்க. தைப்பூச விழா 10 நாட்களுக்கு நடைபெறும். நாள்தோறும் வள்ளி தேவசேனா, சமேதர், முத்துக்குமாரசாமி, வெள்ளி ஆடு, வெள்ளி காமதேனு, வெள்ளி யானை, தந்த சப்பாரம், புதுச்சேரி சப்பாரம், தங்க குதிரை, தங்க மயில் போன்ற வாகனங்களில் தைப்பூச திருவிழாவின் 6வது நாள் திருவிழாவான 17ஆம் தேதி நடைபெறும் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம், 7ஆம் நாளான 18ஆம் தேதி நடைபெறும் திருத்தேரோட்டம் ஆகிய நிகழ்வுகள் பக்தர்களுக்கு அனுமதி இல்லைன்னு கோயில் நிர்வாகம் அறிவிச்சிருக்கு. எது எப்படியோ முருகப்பெருமானுடைய பக்தர்கள் பூசத்தன்று முருகப்பெருமானை எந்தவித தங்கு தடையும் இல்லாமல் தரிசனம் கிடைக்க முருகப்பெருமான் அருள் புரிவாருங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்துக்கும் இடையில்லைங்க.